பார்க்கப்போகிறது. விஷாரத் உத்ராதில் வரக்கூடிய பஞ்சவடின்ற கண்டக்காவியில் வரக்கூடிய இஆர்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தேர்ட் இஆர்சி. ஸோ இந்த இஆர்சியில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மணன் அந்த இயற்கையை பற்றி ஃபஸ்ட்டு வரணும். ஒரு ராமரும் சீதாவும் என்ன பண்ணுவாங்க, ஸோ வனவாசத்துக்கு வந்துடுவாங்களே, ஸோ இப்போ அவங்களுடைய லக்ஷ்மணனும் கூட வந்துடுவான். ஸோ அப்போது அவங்க நைட்டு வந்து அந்த காட்டில் வந்து ஒரு குடிசை மாதிரி ரெடி பண்ணி ஸோ அதில் இருப்பாங்க. ஸோ அப்போ ராமரும் சீதாவும் தூங்கிட்டு இருக்கும்போது குடிசைக்குள்ளே லக்ஷ்மணன் வந்து அவங்களுக்கு காவலாக ஒரு கல் மேலே வெளியில் வந்து உட்காந்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் வானத்தில் இருக்கிற இயற்கையை வந்து அதை யோசித்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபில் என்னென்னா, ஸோ அதாவது தன்னுடைய ஃபேமிலியை பற்றி, ஸோ இப்போ அந்த நாட்டை விட்டு வந்துட்டாங்களே, ஸோ அந்த நாட்டை பற்றியும் அந்த நாட்டில் இருக்கிற தன்னுடைய அப்பாவை பற்றியுமே வந்து அவன் என்ன யோசிக்கிறான்றதை இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தேரகு வர்ஷ வியதித் ஹோச்சுக்கே பர்ஹை மானோ கல்கி பாத் வன்கோ ஆத்தே தேக் ஹமேம் சப் ஆத் அச்சேத் ஹுயே தே தாத் அப் வஹ சமை நிக்கட்ஹி ஹை சப் அவதி பூர்ண ஹோகி வன்கி கிந்து பிராப்தி ஹோகி இஸ் சன்கோ இசசே பட்கர் கிஸ் தன்கி. ஸோ அதாவது என்னென்னா, ஸோ இது வரைக்கும் இப்போ வந்து நம்ம 3 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த காட்டுக்கு வந்த பிறகு, இந்த காட்டில் வந்துட்டோம் இல்லையோ, ஸோ வந்த பிறகு நமக்கு நிறைய துன்பங்கள் இருந்தாலும் அதுக்கான கால அவகாசம் முடிய போது அது முடிகிறதுக்கான நேரம் வந்து நமக்கு சீக்கிரமே வந்துருச்சு. அதுதான் அவ அப் வஹ சமை அந்த டைம், அதாவது முடிய போகிற டைம் நிக்கட் ஹி ஹை சீக்கிரமே வந்துருச்சு, நமக்கு கிட்ட தான் இருக்குது. அவத்தி பூர்ண ஹோகி வன்கி, அவத்தின்னு அந்த கால அவகாசம் சீக்கிரமே நமக்கு முடிய போகுது அந்த 14 வருஷம்ன்றது. அதாவது 13 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. அதாவது தேரக வருஷ கதித் அப்படின்னா 13 வருஷம் வந்து ஓடிருச்சு. ஸோ இனிமேல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. வன்கோ ஆத்தே தேக்க ஹமேம், ஸோ இந்த காட்டுக்கு வந்து நம்ம பார்க்கும் பொழுது சப் ஆர்த் அச்சித் ஹுயே தேதா, இங்கே நிறைய துன்பங்கள் வந்து நம்மளோட நினைவுகளுக்கு வருது. நிறைய துன்பங்களை இங்கே நம்ம வந்து அனுபவிச்சிட்ருக்கோம். அப்பு வஹ சமை நிக்கட் ஹி ஹை, அது முடிய போகிற காலம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. சப் அவதி பூர்ண ஹோகி வன்கி, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த துன்பத்திலேருந்து விலகி அந்த நமக்கு அந்த ஊருக்கு போக போகிற, அதாவது மீன்ஸ் என்னென்னா அவங்களுடைய பிளேஸ்க்கு போகக்கூற சுச்சுவேஷன், போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து சீக்கிரமே வந்துருச்சு. அதாவது காட்டை விட்டு நம்ம சீக்கிரமே வெளியே போக போகிறோம். கிந்து பிராப்தி ஹோகி இஸ் சன்கோ இசிசே பட்கர் கிஸ் தன்கி, அதாவது நம்ம காட்டை விட்டு அங்கே போன பிறகு இதுதான் மிகப்பெரிய செல்வமாகவே மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சந்தர்ப்ப பிரசங்க் என்ன அப்படின்னா, எஹு பத்தியாங்ஷ் ராஷ்டிர கவி ஸ்ரீ மைதிலிஷரன் குப்திக்கே பஞ்சவட்டி நாம கண்டகாவியசே தியாகையாகை. ஸோ இந்த லைன் எப்பவுமே காமனாக தான் வரும். இந்த பேராகிராஃப் வந்து நேஷனல் போயிட் மைதிலிஷரன் குப்தனுடைய பஞ்சவடின்ற பேருடைய கண்டகாவியத்திலேருந்து எடுக்கப்பட்டது. சந்தர்ப்ப எந்த சுச்சுவேஷனில் இதை பேசியிருக்காங்கன்னா, பஞ்சவடி மேம் ராத்துக்கோ ஸ்ரீராம் அவர் சீதா பர்ணகுடி மேம் சூரஹேதே. ஸோ பஞ்சவடின்ற இடத்துல நைட்டு ஸ்ரீராமரும் சீதாவும் அந்த குடிசைக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. உன்கி ரக்ஷா ஹேத்து லக்ஷ்மண் ஜாகாஹுவா பாகர் ஏக் பத்தர் பர் பைட்டாத்தா, அதாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு வெளியில் வந்து ஒரு கல் மேலே வந்து உட்காந்துருக்கான். வஹ அப்பனே தில் மே பகூத்து குச்சி சோத்து சோச்சுதான் ஹை, அவன் என்ன பண்ண தன்னோட மனசில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எஹ் பத்தியாங்ஷ் உஸ்கி நே தில் மே பகூத் குச் சோச்சுதா ஹை, அப்போ அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனசில் நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எஹ் பத்தியாங்ஷ் உஸ்கி யாதோங் கி ஏக்கு கடி ஹை. ஸோ இந்த பேராகிராஃப் அவனுடைய இந்த நினைவுகளுடைய ஒரு பகுதியாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வியாக்கியம் என்னன்னு பார்த்தோன்னா, லக்ஷ்மண் யோ சோச்சிதா ஹைகி ஹமாரே வன்மேன் ஆக்கர் பூரே தேரகு சால் பீத் கே ஹை. ஸோ லக்ஷ்மண் என்ன இந்த மாதிரி திங்க் பண்ணுறான்னா, ஹமாரே வன்மேன் ஆக்க நாம் இந்த காட்டுக்கு வந்து பூரே சொல்லப்போனால் 13 வருஷம் வந்து நமக்கு இங்கேயே செலவாயிடுச்சு முடிஞ்சிருச்சு, அதாவது 13 வருஷம் நம்ம இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். மக்கர் கல்கி பாத் லக்தி ஹே, ஸோ இனிமேல் இனி நம்ம அங்கே போக போகிற காலம் வரப்போகுது. ஷப் பையா பாபி அவர் மைன் வன்கேலியே நிக்கலே த பிதாஜி அசஹய பீடாக்கே காரன் மூர்ச்சித்து ஹோகையே ஹை. ஸோ எப்போ என்னுடைய தம்பியான என்னோட அண்ணனான ராமரும் அண்ணியும்
நானும் இந்த காட்டுக்கு வந்துட்டோமோ வெளி இந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோமோ அப்போவே என்னுடைய அப்பா வந்து அதை நோய்வாய்ப்பட்டு அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு ஜல்தி 14 சால்கி அவதி பூர்ண ஹோகி ஆனால் சீக்கிரமாகவே என்ன ஆயிடுச்சு அந்த 14 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது 13 வருஷத்துக்கான கால அவகாசம் வந்து முடிய போகுது அவர் ஹம் லோக் அயோத்தியா லவுட்டெங்கே நாமளும் அயோத்தியாவுக்கு திரும்ப போக போகிறோம் ஹம் ஸ்வஜனோ சே மில்கர் பிரசன்ன ஹோங்கே ஸோ நாம் நம்ம மக்களோட சேர்ந்து இணைந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் எஹி பிரசன்னதா மேரி சச்சி சம்பத்திகை ஸோ இந்த சந்தோஷம் தான் என்னுடைய உண்மையான செல்வம் இசுசே பட்கர் கவுன்சா தன் முஜே மில் சத்தாகை அதாவது இசுசே பட்கர் இதை விட மிகப்பெரிய செல்வம் வேற என்ன எனக்கு கிடைக்க போகுது குச்சி நகை வேற எதுவுமே இல்லை இதை விட மிகப்பெரிய செல்வம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விசேஷத்தை என்னன்னா பகலே லக்ஷ்மண் பிரகிருதிக்கே பாரமே சோச்சிதாகை அதாவது ஃபஸ்ட்டு லக்ஷ்மண் என்ன பண்ணுறான் இயற்கையை பற்றி இயற்கையோட அழகை வந்து ரசிச்சுட்டு இருந்தான் பாத் கோ ஆனால் அதுக்கப்புறம் அப்பனே பரிவார்க்கே பாரமே சோச்சினே வாழைகை அதுக்கப்புறம் என்ன பண்ணான் தன்னுடைய ஃபேமிலியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் எஹ் பத் உசே வஹாங் லே ஜானே வாலா பிரவேஷ துவார்கை ஸோ இந்த அதுதான் இந்த பத்து இந்த பகுதி தான் உசே வஹா லே ஜானே வாலே பிரவேஷ துவார்கை ஸோ நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக இது அமைஞ்சது அதுதான் பிரவேஷ துவார்னா நுழையறதுக்கான வழியாக இது அமைஞ்சது லக்ஷ்மண் ஜான்தா ஹைகே பிதாக்கி மிருத்தி ஹோகைஹை ஆனால் லக்ஷ்மணுக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்பா இறந்து போயிட்டாரு ஃபிர் பி வஹ உன்கே மூச்சி கானேக்கே பாரேமே சோச்சிதாகே பட் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அவருடைய மூர்ச்சா கானேக்கே பாரேமே சோச்சிதாகை யஹ டீக் நஹி ஜங்ஷதா ஸோ தன் அப்பா இறந்ததா தெரிஞ்சாலும் அவன் வந்து தன்னோட வீட்டுக்கு அங்கே போகணும் அந்த ஒரு அதே எண்ணத்துலேயே வந்து அவன் இருக்கான் எஹ டீக் நஹிஸ் ஜங்சதா இது வந்து இந்த கான்வர்சேஷனுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது என்னென்னா அப்பா இருந்தது தெரிஞ்சாலும் அந்த நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த கான்செப்ட்லேயே அவனோட மைண்டு இருக்குது பட் இந்த திங்கிங் வந்து இந்த இடத்துல வந்து பொருந்தலை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க